இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். இது வந்து ஆப்டிடியூடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கீ டேர்ம்ஸ், தட் மீன்ஸ் பேசிக் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்ட்டு. இந்த நாலு டேர்ம் தான் யூஸ்ஃபுல்லாக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க: அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட், போட் ஸ்பீட், ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஃபஸ்ட்டு இதை என்னென்ன டேரக்டாக ஃபார்முலா போட்டால் ஜஸ்ட் அது மக பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அதை பார்த்துட்டு ஃபார்முலா போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு இருக்குது, ஐலாண்டு இருக்குது, இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதில் ஒரு ரிவர் இருக்குது. இந்த போட் வந்து இந்த ஐலாண்டை ரீச் பண்ணணும்னா இந்த ரிவர் வழியாக தான் அதுக்கு போகணும். ஆல்ரெடி இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடு 60 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு 60 கிலோமீட்டர் போகும், அதேமாதிரி ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போட்டு இந்த ஐலாண்டை ரீச் பண்ணணும், போட்டு போகிற டைரக்ஷன் இந்த சைடு போகுது, போட்டு இப்படி போகுது. இதுவே இந்த ரிவரோட ஸ்பீடு, ரிவர் எந்த சைடு போகுதுன்னா ரிவரோட டைரக்ஷன் அதோட ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அப்போது இது ரெண்டு, அப்போ என்ன பண்ணுது, போட் இப்படி போகுதுன்னா ரிவரோட ஸ்பீடு இப்படி இருக்கும், ரெண்டுமே இது வந்து அப்போஸ் பண்ணுது. அப்போது இந்த அப்போசிங்க்கு நேம் தான் வந்து அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறதால். நம்ம வந்து போட்டோட ஸ்பீடை வந்து பீன்னு எடுத்திருக்கோம், இந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீட், ஸ்ட்ரீமை வந்து வேறு எப்படி சொல்லணும்னா ரிவர்னு சொல்லலாம், அதை வந்து நான் எஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போது அப்ஸ்ட்ரீம்னா என்னென்னா, இங்கே யூஸ்வலி இதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டினோட் பண்ணுறதுக்காக அப்ஸ்ட்ரீமுக்கு நான் யூன்னு வச்சுக்கிறேன், அதேமாதிரி இப்போ டவுன் ஸ்ட்ரீமுக்கு வீன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீம் எப்படி கால்குலேட் பண்ணலாம், போட்டோட ஸ்பீடு அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, இந்த இடத்துல போட் இப்படி போகுது, ஸ்ட்ரீம் இதுக்கு ஆப்போசிட்டாக போகுது, அதனால் இதோட ஃபார்முலா வந்து போட் ஸ்பீட் மைனஸ் இந்த ஸ்ட்ரீம் ஸ்பீட், அதனால் பி மைனஸ் எஸ் அப்படின்னு டிரைவ் பண்ணிக்கலாம். நம்ம அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஃபார்முலா போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீட், இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்தது. நெக்ஸ்ட்டு இப்போது எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்க்குலாம் வந்து இந்த அப்ஸ்ட்ரீம் ஃபார்முலா யூஸ் பண்ணனா என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா, கொஸ்டினில் வந்து போட்டோட ஸ்பீடு கொடுத்துருவாங்க இங்கே 60 கிலோமீட்டர், அதேமாதிரி ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் இந்த இதோட ஃபுல் டிஸ்டன்ஸ், இந்த போட்டுலேருந்து ஐலாண்ட் போகிறதுக்கான டிஸ்டன்ஸும் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன கேட்கலான்னா, அப்ஸ்ட்ரீம் கால்குலேட் பண்ணுங்கள், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன, அப்போது வந்து இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இன்னொரு டேர்ம் இருக்குது, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த போட் வந்து இந்த ஐலாண்டை ரீச் பண்ணிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் ஐலாண்டை ரீச் பண்ணிடுச்சு. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா போட்டை வந்து ஐலாண்டை ரீச் பண்ணோன்னே திருப்பியும் இந்த போட் வந்து இந்த எங்கே ஸ்டார்டிங் வந்ததோ அந்த பிளேஸுக்கே போகணும். அப்போது போட்டோட டைரெக்ஷன் இப்படி போகுது, ரிவரோட டைரெக்ஷன் ஆல்ரெடி இந்த சைடு தான் இருக்குது, அப்போது ரெண்டுமே சேம் டைரெக்ஷனாக இருக்குது, தட் மீன்ஸ் அலாங் த ரிவர் தான் இருக்குது, ரிவர் கூடையே போகுது போட்டு. அப்போது வந்து நோ அப்போசிங் ஃபோர்ஸ் அங்கே இருக்காது, ஜஸ்ட்டு போட்டோட ஸ்பீடும் இந்த ரிவரோட ஸ்பீடும் ஆட் தான் பண்ணுவோம் இங்கே, அதுதான் இங்கே டவுன் ஸ்ட்ரீமுக்கு டேர்ம். சும்மா டினோட் பண்ணுறதுக்கு நான் வீன் எடுத்திருக்கேன். இங்கே வந்து போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் ரிவரோட ஸ்பீடு பி ப்ளஸ் எஸ், இந்த இடத்துல அப்போசிங் ஃபோர்ஸ் இங்கே இல்லை, அதனால் நான் இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். அப்போசிங் ஃபோர்ஸ் இல்லைனா என்னென்னா, ஆல்ரெடி போட் போகிற டைரெக்ஷனும் ரிவர் போகிற டைரெக்ஷனும் சேமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஸ்பீடாக இன்க்ரீஸ்ட் ஆகும், டிக்ரீஸ்ட் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட் இப்படி போகுது, ரிவர் இப்படி போகுது, அப்போ அங்கே ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இங்கே நான் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுற ஃபார்முலாவில். இதுதான் வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். அதே தான் இங்கே இப்போ எப்படி இந்த ஃபார்முலா வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கொடுத்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுத்தா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இருக்குது, போட் ஸ்பீடு, தட் மீன்ஸ் இந்த போட்டோட ஸ்பீடு என்ன, இந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்கலாம். இதை என்ன பண்ணிக்கலான்னா, போட்டோட ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எதை வச்சுருக்குன்னா இந்த இதை வச்சு தான். ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா, அப்ஸ்ட்ரீம் யூ ஈக்குவல், அதாவது அந்த டேர்ம் டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன், போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீட், அதேமாரி டவுன் ஸ்ட்ரீம் டி பி ப்ளஸ் எஸ், சாரி இது பி, அதை நான் டீன் போட்டுட்டேன். இப்போது இதில் எடுத்து ஆட் பண்ணுங்கள் யூ ப்ளஸ் வி, அதை ஜஸ்ட்டு நார்மலாக ஈக்குவேட் பண்ணுற மாரி தான், எஸ் எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும், டூ பின்னு கிடைக்கும். அப்போது யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு டூ பி, யூ ப்ளஸ் வி டிவைடட் பை டூ ஈக்குவல் டு பி, இதுதான் வந்து போட் ஸ்ட்ரீம், போட்டோட ஸ்பீடு யூ ப்ளஸ் வி டிவைடட் பை டூ. சிம்லர்லி இதை வச்சு தான் நம்மளோட ஸ்ட்ரீம் ஸ்பீடு இதோட ஆப்போசிட்டாக இருக்கும், என்னென்னா ஜஸ்ட் சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகும், யூ மைனஸ் வி டிவைடட் பை டூ. இதுதான் வந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கக்கூடிய கீ டேர்ம்ஸ். பேசிக் இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் சம் இருக்கும். ஒன்று வந்து போட்டோட ஸ்பீட் கொடுத்துட்டு ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துட்டு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்னென்னு கேட்பாங்க, அப்படி இல்லைனா
போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்படின்னு என்னென்னு கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும்.